வணக்கம். என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது நம்ம நண்பர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஜோதிட குருமார்கள் அப்படிங்கிறதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய இதோட ஆசிரியர் திரு பொதுவுடைமூர்த்தி சார் அவர்கள் அவர்களும் இதில் நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒரு நாளும் நமக்கு ஒரு ஒரு தகவல்கள் ஒரு ஒரு வீடியோலேருந்து நமக்கு கிடைக்கிறது. அது யாருக்கெல்லாம் பயன்படுமோ அவர்கள் கண்டிப்பாக போய் சேரும் அப்படிங்கிறது சொல்லலாம். இது ஒரு ஜாதக ஆய்வு, நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகருக்கு வந்து வயது வந்து 20 வயது. என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறது ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருக்கு வந்து தற்போது லக்னம் அப்படிங்கிறது அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது பூர நட்சத்திரம் 2ம் பாதம் அப்படிங்கிறது போயின்னு இருக்குது. ஜாதகருடைய வயது 20. இந்த சுக்கர பகவான் எங்கே இருக்கிறன்னா 2ம் இடத்துல, வருமானத்தை நோக்கி. இந்த ஜாதகர் எப்படியாவது முயற்சி பண்ணி எதாட்டி வருமானம் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு காலம்னு சொல்லலாம். ஜாதகர் நினைத்த வேலை அப்படிங்கிறத செய்வார். நினைத்த வருமானம், வருமானத்தை லாபம் எங்கே இருக்கோ அந்த வேலையை தான் ஜாதகர் செய்வார் அப்படிங்கிறதே சொல்லலாம். உதாரணமாக சொல்ல போகிறேன்னா, எனக்கு வருமானத்தை முதல்ல பேச்சு, அதுக்கப்புறம் தான் என்ன தொழிலே நான் கேட்பேன், எனக்கு என்ன கூலி தருவேன், நான் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த ஜாதகர்னு சொல்லலாம். ஜாதகருக்கு மனம் அப்படிங்கிறது சரியாக இயங்க முடியாத ஒரு தன்மையாகத்தான் இருக்கும். அதிகமான மன அழுத்தம், பிரச்சனை, முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை, ஒரு சண்டை, அதாவது ஒரு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபர்னு சொல்லலாம். அது தீராத பிரச்சனையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்தது. அதை இந்த ஜாதகரிடம் தெளிவுபடுத்தினோம், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா இந்த 20 வயது ஜாதகருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வர வேண்டிய காலம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து லக்னத்திலே அமர்ந்திருக்கிறாரு குரு பகவான். 6ம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் பார்க்குறாரு. அப்போ ஜாதகருக்கு பிரச்சனை, ஜாதகரை தேடி செல்லக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த 10 வருட காலம் அப்படிங்கிறது இயங்கும். சில காலங்கள் அப்படி தான் இருக்கிறாரான்னு கேட்டோம், ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறத சொன்னார். இப்போ இந்த 2 வருட காலம் ஜாதகரோட முயற்சிங்கிறது வருமானம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. கல்வி அப்படிங்கிறது மாற்றி படிக்கக்கூடிய ஒரு தன்மை, கல்வி படிச்சிருக்கவே மாட்டார் அப்படிங்கிறது தான் சொன்னோம். அவர் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த ஜாதகர் தற்போது வருமானத்திற்காக ஓடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதா இருக்குது. தனதுக்கு மனதுக்கு பிடித்த வேலை என்னவோ அதைத்தான் செய்வார். இந்த அக்ஷய லக்னம் ஜாதகருக்கு கன்னியா லக்னமாக வரும் காலங்களில் மட்டுமே ஜாதகர் ஒரு செயலை நிலையாக செய்யக்கூடிய ஒரு தன்மை, அதுவும் தான் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் இடங்களில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது. இன்னும் 3 வருட காலங்கள் கழித்தே அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு சொன்னோம். இப்போ 20 வயது, 23 வயதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொண்டது. அவர்கிட்ட கேட்ட கேள்வியும் அதுதான், என்ன வேலை செய்யலான்னு. நீங்கள் என்ன வேலை செய்ய சொன்னாலுமே அந்த ஜாதகர் செய்ய மாட்டார். நிறைய அறிவுத்திறமை அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் தவறான வழியில் அந்த ஜாதகர் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆக்கப்பூர்வமாக அப்படிங்கிறது இந்த ஜாதகர் பயன்படுத்தினால் அதிகமான வாய்ப்புகள் ஜாதகருக்கு இருக்குது. இந்த 2ம் இடத்துல சூரியன் சுக்கரன் அமர்ந்திருந்ததுனால ஒரு எளிமையான கல்வி, வேகமாக படிக்கக்கூடிய ஒரு கல்வி, ஷார்ட் டைம் கோர்ஸ் ஏதாட்டி இந்த ஜாதகர் படித்தார் என்றால் இந்த ஜாதகருக்கு அதிகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். கல்வி வாய்ப்பு அப்படிங்கிறது ஜாதகரை தேடி வருகிறது அப்படிங்கிறது சொல்லலாம். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட கல்வி இந்த ஜாதகர் படித்தால் இவருக்கு சிறப்பாக இருக்கும். நாளை வருமானம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். இனி வரக்கூடிய ஒரு 3 ஆண்டுகள் ஜாதகருக்கு சில பிரச்சனைக்குரிய காலமாகத்தான் அமையும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். சற்று கவனம் அப்படிங்கிறத சொன்னோம். இந்த நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து ஜாதகருக்கு சில பரிகாரங்கள் அப்படிங்கிறத கூறப்பட்டது. இவருடைய அதாவது நண்பர்கள் அப்படிங்கிறது அதிகமான நட்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறனால அவங்கள யாருமே கரெக்டாக இண்டிகேட் பண்ணலை அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த ஜாதகருக்கு புரிந்து கொள்ள வேண்டியது. அதாவது இவருடைய மனமும் சரி, இவரோட செயல்களும் சரி, சரியான ஒரு நிலையில் இயங்க முடியாத தன்மையாகத்தான் இவருக்கு இருக்கும் தற்போது. இவரை மாற்றிக்கொண்டால் மட்டுமே இவரோட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொன்னோம். இந்த பூர நட்சத்திரம் 2 முடிந்து இந்த லக்னம் அக்ஷய லக்னம் கன்னியா லக்னம் வர்ற வரைக்கும் ஜாதகர் லேசி பர்சனாகத்தான் இருப்பார். அதற்கு பின் தான் சிந்திக்க தொடங்குவார் அப்படிங்கிறத சொன்னோம். இவருக்கு தேவையான பரிகார முறைகள் இவருடைய அக்ஷய லக்னம் நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து கூறப்பட்டது அப்படிங்கிறத உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.